இன்றைய நிகழ்ச்சியில் சுதந்திர போராட்ட வீரர் ஆசப் அலியை நினைவு கூறுவோம். இவர் 1888 ஆண்டு மே மாதம் 11 தேதி உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிஜ்னோரில் பிறந்தவர். புகழ்பெற்ற சுதந்திர போராளி அருணா ஆசப் அலியின் கணவர் இவர். அமெரிக்காவிற்கான முதலாவது இந்திய தூதராக இருந்தவர் அருணா ஆசப் அலி. மேலும் இவர் ஒடிசாவின் ஆளுநராகவும் சேவை செய்துள்ளார். 1920 ஆண்டுகளின் ஆரம்பத்தில் ஒத்துழையாமை இயக்கத்தின் போது சட்டத்துறை பணியை விட்டுவிட்டு இங்கிலாந்திலிருந்து இந்தியாவுக்கு திரும்பி வந்தார். தேசிய இயக்கத்தில் பங்கேற்றார். இவர் கற்றிருந்த சட்டக்கல்வியை பயன்படுத்தி நீதிமன்றங்களில் தேசியவாத தலைவர்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தார். புரட்சிக்காரர்களான பகத்சிங், சுகதேவ் மற்றும் ராஜகுருவுக்கு ஆதரவாக வழக்காடினார் ஆசப் அலி. 1942 ஆண்டின் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது ஆசப் அலி சிறையில் அடைக்கப்பட்டார். இவர் அகமது நகர் கோட்டை சிறைச்சாலையில் அடைத்து வைக்கப்பட்டார். இவர் சிறையிலிருந்து விடுதலையான பிறகு 1946 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உருவாக்கப்பட்ட இடைக்கால அரசில் ரயில்வே அமைச்சராக சேவை செய்தார். அப்போது இவர் எடுத்த முதலாவது நடவடிக்கை இந்துக்களுக்கான தண்ணீர், முஸ்லீம்களுக்கான தண்ணீர் என்று ரயில்வே நடைமேடைகளில் கொண்டு வந்து கொடுக்கப்பட்ட தண்ணீர் பாகுபாட்டை ஒழித்து தனது சொந்த மற்றும் அரசியல் வாழ்க்கையில் ஆசப் அலி மத வேறுபாடுகளை ஒதுக்கி தள்ளி நல்லிணக்கத்தை மேம்படுத்தினார். அலி முக்கியமான அரசியல்வாதியாக திகழ்ந்தார். 1948 ஆண்டிலும் பின்னர் 1951 ஆண்டிலும் ஒரிசா மாநிலத்தின் கவர்னராக 2 முறை நியமிக்கப்பட்டார். இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு முக்கியமான ராஜதந்திரியாக பங்காற்றினார். அமெரிக்காவுக்கான முதலாவது இந்திய தூதராக இவர் சேவை செய்தார். தொடர்ந்து சுவிட்சர்லாந்திற்கான தூதராக நியமிக்கப்பட்டார். 2 தேதி 1953 ஆண்டு சுவிட்சர்லாந்து தூதராக இருந்தபொழுது பேர்னில் அவர் மரணமடைந்தார். இம்மாபெரும் இந்திய விடுதலை வீரருக்கு நமது வீர வணக்கத்தை செலுத்துவோம். மேற்கு வங்காளத்தில் நாடியா மாவட்டத்தில் 1892 ஆண்டு பிறந்தவர் பிஸ்வாஸ். மாணவராக இருந்தபொழுது சுதேசி கிளர்ச்சியில் பங்கேற்றார். 1907 ஆண்டு கல்வி கற்பதை கைவிட்டுவிட்டு உத்தர்பாராவில் இருந்த சுதேசி துணிக்கடையில் 1910 ஆண்டு வேலைக்கு சேர்ந்தார். தேசிய காரணத்தை முன்வைத்து பின்னர் அதிலிருந்தும் வெளியேறினார். பிஸ்வாஸ் புரட்சிகர குழுவில் சேர்ந்தார். வட இந்தியாவிற்கு வெடிகுண்டுகளை வழங்கினார். ராஜ்பிகாரி போஸின் பணியாளர் ஹரிதாஸாக மாறுவேடத்தில் ராஜ்பிகாரி போஸுடன் டேராடூனுக்கு வந்தார். 1912 ஆண்டு அக்டோபரில் ராஜ்பிகாரியுடன் பிஸ்வாஸ் லாகூர் வந்தடைந்தார். 1912 ஆண்டு டிசம்பர் மாதம் 23 தேதி அன்று லார்ட் ஆடிங்ஸ் மீது ஒரு வெடிகுண்டை வீசுவதற்கான சதியில் பிஸ்வாஸ் பங்கேற்றார். டில்லியில் சாந்தினி சவுக்கை கடந்து செல்லும் போது டில்லியை இந்தியாவின் தலைநகராக்கும் ஆரம்ப விழாவை குறிக்கின்ற அரசு ஊர்வலம் நடைபெற்றது. வைஸ்ராயை கொல்லும் முயற்சி தோல்வியடைந்த போதும் பிஸ்வாஸ் டில்லியை விட்டு வெளியேறி வங்காளத்திற்கு சென்றார். அங்கே 1914 ஆண்டு பிப்ரவரி 26 தேதி கைது செய்யப்பட்டார். வைஸ்ராய் ஆடிங்ஸை கொல்லுவதற்கான சதியில் ஈடுபட்டார். அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. 1915 தேதி மே மாதம் 11 தேதி அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த மாபெரும் தியாகிக்கு நாம் வீர வணக்கத்தை செலுத்துவோம். 1936 ஆண்டு மே மாதம் 11 தேதி மரணமடைந்த புரட்சிகர சுதந்திர போராட்ட வீரர் மணீந்திரநாத் யூகிலை இந்த இடத்தில் நாம் நினைவு கூறுவோம். 1911 ஆண்டு டாக்காவில் பிறந்தார் இவர். அது இப்போது வங்காள தேசத்தில் இருக்கின்றது. மணீந்திரநாத் ஜூகந்தர் கட்சியின் உறுப்பினரானார். பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக தேசியவாத இயக்கத்தில் தீவிர பங்கேற்றார் மணீந்திரநாத். 1930 ஆண்டு செப்டம்பர் மாதம் 26 தேதி இவரது புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக இவர் கைது செய்யப்பட்டார். 1936 ஆண்டு மே மாதம் 11 தேதி சிறையில் இருந்தபொழுது மரணமடைந்தார். இந்த மண்ணின் மாபெரும் தியாகிக்கு நாம் நம்முடைய வீர வணக்கத்தை இன்று செலுத்துவோம். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.